வணக்கங்க, இது ஷேக் தம்பி. இது நம்ம யூடி ஃபிலிம்ஸ்க்காக நம்ம ஊமத்தநாடு ஊராட்சியில் இருக்க பெரியகுளத்தை வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது நல்ல அறிவாளி வருவாங்க, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன அறிவாளி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாரோ வர்றாங்க, கேட்போம். வணக்கண்ணா, யூடியூப் சேனலுங்கிற யூடியூப் சேனலுக்காக பெரியகுளத்தை பற்றி கேட்கலாம்னு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும் சொல்லுங்கள். இது நீங்கள் சொல்லுங்க, பெரிய குளம்னு சொல்லிட்டு இந்த குளத்தோட பேர் வேணால் அப்படி இருக்கலாம். இந்த குளம் பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி. இந்த ஏரி இந்த குளத்தை வச்சு கிட்டத்தட்ட 14 கிராமங்கள் விவசாயிகள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பெருமைக்குரிய அந்த ஊராட்சிக்கு ரொம்ப இந்த குளம் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்கு. சரிங்க ஜி, சரிங்க ஜி. பெரிய ஏரி. ஆனால் இந்த ஏரிக்கு எங்கேருந்து தண்ணி வருது? ஏரி வந்து காவேரி ஆற்றுல ஆரம்பித்து பூனைக்குத்தி காட்டாறு வழியாக வந்து இங்கே வந்து இங்கே பரப்பளவு இங்கே வந்து ஃபுல்லாகும். உமத்தநாடு ஊராட்சியில் வந்து இங்கே வந்து கடைசி தான் சேரும். இங்கேருந்து பிரிஞ்சு போகிறது தான் சில சின்ன சின்ன குளத்துகளுக்கு போவோம். இங்கே இதை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு பயனடைகிறது. இது ஃபுல்லாகும். இது ஃபுல்லாகனால்தான் இது இந்த விவசாயிகள்லாம் அவங்கவுங்க வேலையை விவசாயிகளை தொடங்க ஆரம்பிப்பாங்க. இந்த விவசாய இந்த குளம் இந்த குளத்தை வச்சு தான் முழு விவசாயமும் நடைபெறும். அந்த கிராமத்தை சுற்றி வருஷத்தில் எப்போதும் 3 போகம் நடைபெறுமா எப்படி சார்? ஆமாம், இந்த குளம் நிறைஞ்சிச்சுன்னா 3 போகம் கண்டிப்பாக உண்டு. விலை இந்த இது ஃபுல்லாகலைன்னா 1 போகம் இல்லைன்னா அந்த மோட்ரு பம்பு செட் வச்சுருக்கவங்க வந்து பயனடைஞ்சு அவங்க மட்டும்தான் விவசாயம் செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கும். அப்போ இது நிறைஞ்சால் 3 போகம் வாய்ப்பு இருக்குது முழு நிலம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இது மூணு நிறைஞ்சால் தான் இந்த சுற்று வட்டி இருக்கிற 14 கிராமங்கள்லேயும் முழு விவசாயம் நடைபெறும். போரை பற்றி சொன்னீங்க, எத்தனை அடி தண்ணி கிடைக்குது இங்கே நிலத்தடி நீர்? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தட்டுப்பாடாகி போச்சு. ஓகே, போர் தண்ணியிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 அடி போட்டிருந்த போர் 180 அடியில் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது 200 அடியாக போய் எல்லாரும் போர்லையும் 2-2 பைப்பு இறங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த குளத்தில் தண்ணி இல்லாத பட்சத்தில், தண்ணி இல்லை இப்போ இந்த குளத்தில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குளத்தில் ஃபுல் அளவு தண்ணி இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் மம்பட்டியால் வெட்டினீங்கன்னா கூட தண்ணி உடனே ஊற ஆரம்பிச்சு, தண்ணி ஊற ஆரம்பிச்சு அவ்வளோ அவ்வளோ செழிப்பாக இருக்குது இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில். மம்பட்டியில் ஒரு அடிக்கு வெட்டும் போதே வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி நிலத்தடி நீருக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கண்டிப்பாங்க. இது ஏரியா குளம் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய குடி தண்ணி ஆதாரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ இந்த மன்னார்குடிக்கு பக்கத்துல வடுவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள ஒரு ஏரியில வந்துட்டு நிறைய வெளிநாட்டு பறவைகள் சரணாலயம் மாதிரி நிறைய பறவைகள் வரும். இங்கே எப்படி இது வரது? பறவைகள்லாம் அதிகமாக வந்த காலங்கள் இருந்துச்சு. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய குளமாக மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து தண்ணியெலாம் நிறையா இருந்துச்சு, பறவைகள்லாம் நிறையா வந்து போன இடம் தான் இது. இப்போ இடையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வருஷம் ஒன்று வர்றதுனால இங்கே பறவைகள் வர்றதை அதுவே வந்து இது தவிர்த்துக்குச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில 1-2 தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த குளத்தில். ஆமாம், கண்டிப்பாக வர இருக்கு. ஏன்னா இந்த தண்ணி வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு இங்கே இப்படி இருந்துச்சுன்னா பறவைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி வர்றதுல என்ன பிரச்சனை? இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கடைசி கடைமடை பகுதி. அதனால பார்த்தீங்கன்னா வர்ற தண்ணி ஒழுங்காக மழையும் பொய்த்து போயிடுது, ஒழுங்காக தண்ணியும் நிறையிறது. குடிமராமத்து பணியெல்லாம் எப்படின்னா நடக்குது, நடக்க தான் செய்யுது, சரியாக ப்ராப்பராக பண்ணலை, ஆழப்படுத்தலை, கரை ஒதுக்கலை. அதனால் தண்ணி வந்து உடனே ஓடிடுதுங்கல்ல. இந்த தண்ணி வந்துட்டு எங்கே கடைசியாக போய் முடியுது? இது இன்னும் 2-3 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 கிராமத்தில் இது பயனடையுது. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலடிக்காடு, 31 கொன்றைக்காடு, சம்பைப்பட்டினம் வரைக்கும் நம்ம கடைசியாக போகுது. ஓகே, இது போய் அங்கே விவசாயிகளுக்கு பயனடிச்சு கடைசியாக கடலில் கடந்தது. கடலில் கலந்தது கடைசியாக கடல் மங்களவெளிகுடா கடலுக்கு போயிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிண்ணே, நிறைய தகவலை தந்தீங்க. எங்களுக்கே தெரியாத மக்களுக்கே தெரியாத நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த குளத்தை வீடியோ எடுத்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வந்துருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளம் கடைமடை பகுதிங்கிறதுனால இந்த குளம் ரொம்ப முக்கியம் வாய்ந்த குளமாக இருக்குது. நம்ம பேராவூரணி பகுதியில் ஒரு குளம், இதே மாதிரி பெரிய குளம்னு ஒரு குளம், கைஃபாங்கிற அமைப்பு. ஆமாம், அது இளைஞர்களாக சேர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்து அந்த குளத்தை தூர்வாரி இன்றைக்கி பெரிய அளவில் பேர் பெற்ற நம்ம குளமாக மாறியிருக்கு பேராவூரணி குளம். அதே மாதிரியும் இந்த உமத்தாண்டு ஊராட்சியில் உள்ள இந்த குளத்தையும் நம்ம இளைஞர்கள்லாம் கையில் எடுத்து வேலைகள்லாம் செஞ்சு கொண்டு வந்து தண்ணிகளை சேமித்து வச்சோம்னா இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பயன். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே, நம்ம சேனல் மூலம் அதை எப்படியாவது மக்களுக்கு நல்ல முறையில் தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. ஏரிக்கான தகவலாம் சொல்லிவிட்டு
அவர் கிளம்பிட்டார். இருந்தாலும் ரொம்ப நன்றி அவருக்கும் சரி. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி தகவலை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது ஷேக் தாம்பே.